என் அன்பு செல்லமே, ரொம்ப நாள் கழித்து உன் வீடு தேடி நான் வந்துள்ளேன். என்னுடைய திட்டத்தை உன்னிடம் சொல்வதற்காகத்தான். என் திட்டம் என்னவென்று யாருக்குமே தெரியாது. என் மீது முழு நம்பிக்கை வைத்து அமைதியாக நான் மாற்றுவேன் என்று அமைதியாக இருப்பவர்களுக்கு தான் நான் என்னுடைய திட்டங்களை சில நேரங்களில் சொல்கிறேன். ஏனென்றால் அவர்களின் மனதை அமைதிப்படுத்த. என்னுடைய குழந்தையின் மனம் எப்பொழுதுமே அமைதியாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர பாரங்களை சுமந்து கொண்டே இருக்கக்கூடாது. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன். நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கிறாய். உனக்காக செயலை நான் முடித்து தருகிறேன். எந்த தடையும் இல்லாமல் உனக்காக வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது. நீ எங்கும் செல்ல வேண்டாம். என் நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டே இரு. எல்லாமே சரியாகிவிடும். எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சலனம் கொள்ளாதே. என்னையே நினைத்துக்கொள். உதவி எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் உனக்கு கிடைக்கும். நீ தைரியமாக இருக்க வேண்டும். கவலை இல்லாமல் இரு. ஓம் சாய்ராம்.